Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து chicken taste வந்து veg nuggets தான் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். டேஸ்ட் வந்து chicken மாதிரியே நமக்கு வந்து இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்புல வந்து ஒரு பாத்திரம் வச்சிருங்க. வெண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிட்டு இதல வந்து 2 கப் அளவுக்கு நம்ம வந்து மீல் மேக்கர் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சிருங்க. தண்ணி நல்லா ஆறனதுக்கு அப்புறம் நம்ம இத வந்து எடுத்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஆறிட்டு இத வந்து நல்லா ஒரு பச்சை தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி புளிஞ்சி தனியா எடுத்துடுங்க. அதுக்கு அப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு இத வந்து நல்லா வந்து அரைச்சு எடுத்துடலாம். தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஊத்தவேண்டாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சு எடுத்தது வந்து ஒரு பாத்திரத்துல வந்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இது கூட பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வத்தல் பொடி போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லிக்கீரை பொடியா கட் பண்ணி போட்டுடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போட்டுடுங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டாதான் நல்லா வந்து பைண்டிங் ஏஜென்ட்டா நமக்கு வந்து இது இருக்கும். இது கூடவே 2 உருளைக்கிழங்கு நல்லா வந்து அவிச்சி தோலெல்லாம் எடுத்துட்டு மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூடவே போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம வந்து நக்கட்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக அதே ஷேப்பில் வரணும்னு இல்லை, இந்த மாதிரி நம்ம வந்து ரேண்டமாக அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து டிப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம், 1/2 கப்பு மைதா, அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. இது எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் தான் அந்த உப்பு மாவு எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்து வரும். ஃபஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து இது இருக்கணும் மாவு. அப்புறம் வந்து வெளியே கோட்டிங்க்கு வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து நான் பொரிச்சு வச்சுருக்கேன். இதே வந்து நம்ம வந்து பொடிச்சு எடுத்துக்கிடலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் தனியாக கூட வாங்கி கூட பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து இதையும் பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கூட நக்கட்ஸ் எடுத்து இதில் வந்து அந்த மாவில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு வெளியில் பார்த்திங்கன்னா கோட்டிங்க்கு வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து உடச்சி வச்சுருப்போம், அதை கூட போட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் பொறிச்சா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுடுங்க. எண்ணெயை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து கருகாமல் அது இருக்கும். ஃப்ளேம் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா வெளியே வந்து கருக ஆரம்பிச்சிடும், உள்ளாடி வந்து வேகாத மாதிரியே நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, இதை வந்து எடுத்துடலாம். நான் அதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மயோனைஸ் கூட வச்சு வந்து சாப்பிட்டுடலாம். கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்கன் நக்கட்ஸ் மாதிரியே தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.